ஆதாஉன் ஹக்வஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸாரஹு, அவங்க அணிந்த ஒரு சாரத்தை, ஒரு வேட்டிய சொன்னாங்க, ஜைனபு நாயகிக்கு இந்த வேட்டிய போட்டுக்க கபனுக்கு மேலாக. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் அந்த ரசூலுல்லாஹ் வேட்டிய ஹக்வ இசார அந்த கபனோடு கபனாக சேர்த்த ரசூலுல்லாஹ் வைக்கும்படி சொன்ன காரணம் என்ன? அதனுடைய பரக்கத்து, ரசூலுல்லாஹ் பரக்கத்து, ரசூலுல்லாஹ் கண்ணியம் தன்னுடைய மகளுக்கு சார வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய ஹயாத்திலே தன்னுடைய ஆடையை போர்த்தி வைத்திருக்கிறார். உம்மு சாபித், கபசா பின்த் சாபித், பஹுத் ஹஸ்ஸான் இப்னு சாபித், இவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தண்ணீர் குடிக்க அவனை வீட்டுக்கு போறான். கர்பா ஒரு சொரை போன்ற அல்லது தோலால் செய்யப்பட்ட ஒரு ஒரு தண்ணீர் குடிக்கின்ற ஒரு பாத்திரம். ரசூலுல்லாஹ் தண்ணி கேட்டாங்க, தண்ணியை கொடுத்தாங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை வச்சு தண்ணியை குடிச்சாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கபசா நாயகி ரசூலுல்லாஹ் தண்ணி குடிச்சு போனதற்கு பின்னால நேர போய் அந்த கிருபாவை எதில் இடத்துல ரசூலுல்லாஹ் முதடு பட்டதோ, எந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான வாய்ப்பட்டதோ அந்த இடத்தை கதஅதுஹு, நான் அதை கத்தரிச்சேன், நான் அதை கத்தரிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வாய் முதடு பட்ட அந்த இடத்தை நான் பாதுகாப்பாக வச்சிருந்தேன். ரசூலுல்லாஹ் கண்ணியம் இல்லையா? ரசூலுல்லாஹ் சஹாபா பெண்மணிகள் அன்சாரியங்கள் சஹாபா முஹாஜிரியங்கள் ரசூலுல்லாஹ் இவை கண்ணியப்படுத்தவில்லையா? இது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற ஒரு கண்ணியம் அல்லவா? ரசூலுல்லாஹ் வாய் பட்ட இடத்தை கத்தரிச்சு அதிலே தாங்களும் தண்ணி குடிக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் பரக்கத்தை மஹப்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சஹாபாக்கள் துடியாக தொடுச்சி நின்று வருகிறார்கள். சாதனை அல்ல, புகாரியில் வருகின்ற ஹதீஸ், கிதாபுல் அதபுடைய பாடத்தில் வருகின்ற ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு புருதா, ஒரு ஆடையை கொண்டு வந்து தச்சு கொடுக்கிறாங்க ஒரு பெண்மணி. யா ரசூலுல்லாஹ், இது உங்களுக்கு உடுப்பதற்கு நான் இதை நான் தச்சு கொண்டு வந்து தந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்க இதை உடுங்க. காரூணிய வல்லல் மாரவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தோட அன்போட அந்த பெண்மணி ஆசையோட கொடுத்த அந்த ஆடைய அல்லது புருதாவ வாங்கி உடுத்தாங்க, தந்தாங்க, தன்னுடைய வீட்டுக்குள்ள போனாங்க, உடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்த உடையோட வெளியே வர்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ், இது ரொம்ப அழகாக ஒரு கேட்க, ரசூலுல்லாஹ் உடுத்திருக்கின்ற அந்த பெண்மணி கொண்டு வந்து கொடுத்த அவ கையால தச்சி நெஞ்சி செய்து கொடுத்த அந்த ஆடைய உடுத்த ரசூலுல்லாஹ், அதை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ், இது ரொம்ப உங்களுக்கு அழகாக இருக்கிறது. உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் இது உனக்கு தரட்டும், இதை நான் உனக்கு உடன்பாட்டுமா? சஹாபாக்களுக்கு நான் ரொம்ப ஆத்திரமா போச்சு. இப்பதான் அந்த பெண்மணி அவ ஆசையோட தச்சி கொண்டு கொடுத்த ரசூல்லாவுடைய ரசூல்லா இப்பதான் அவன அறைக்குள்ள போய் உடுத்துட்டு இப்பதான் வெளியே வந்தாங்க. உடுத்து பல நேரங்களும் ஆகையில
பல மடித்தியாரங்களுமாக இல்ல, பல நாட்களுமாக இல்லை, இப்பதான் இவர் கேட்கிறாரே என்று எல்லா சஹாபாக்களும் அந்த சாதியை நொந்து கொண்டார்கள். ஏன் நீ கேட்டீங்க? நான் கேட்க அழகு